இந்த எபிசோட் ஆஃப்ராங்கா பேச நாம பார்க்க போற படம் லவர் மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா கண்ணா ரவி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற இந்த படத்தை பிரபுராம் வியாஸ் டேரக்ட் பண்ணியிருக்காரு மேலோட்டமா இந்த படத்தோட ஒன்லைன் பத்தி சொல்லணும்னா இட் இஸ் ரிலேஷன்ஷிப் ட்ராமா பட் இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் கப்பிள்ஸ் இன்டிமேட் ஃபீலிங்ஸ் அண்ட் சைக்காலஜி அருண் இந்த கேரக்டர்ல மணிகண்ணன் பிளே பண்ணியிருக்காரு அண்ட் திவ்யா இந்த கேரக்டர்ல ஸ்ரீ கௌரி பிரியா நடிச்சிருக்காங்க காலேஜ்ல இருந்தே காதலிக்க ஆரம்பிச்ச இவங்க ஆறு வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஸ்டார்டிங்ல ஸ்வீட்டா ஆரம்பிச்ச லவ் இப்போ ஒரு ட்ரபிள் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு ரெண்டு பேருக்குமே அருண் அவர் வளர்ந்த விதத்தினாலையும் அவருடைய மென்டாலிட்டினாலையும் திவ்யா எங்க தன்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப இன்செக்யூரிட்டியா இருக்காரு அண்ட் அண்ட் திவ்யா என்ன பண்ணாலும் தன்னோட பெர்மிஷனோட தான் பண்ணணும் தனக்கு பிடிக்காத எதையும் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு திவ்யா அருணோட பிஹேவியர்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப டெரிஃபைடான ஸ்டேட்ல இருக்காங்க இனிமே இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா அப்படிங்கிற குழப்பத்திலையும் இருக்காங்க இதுக்கப்புறமா ஒரு குரூஷியல் மொமெண்ட்ல நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் இவங்க ரிலேஷன்ஷிப்பையே பாதிக்குது ஸோ அடுத்து என்னாச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களா அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிற தான் லவ்வர் படத்தோட மீதி கதை ஃபர்ஸ்ட்லி பிரபுராம் இதுக்கு முன்னாடி பண்ண அப்படிங்கிற வெப் சீரிஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சீரிஸ் அண்ட் அந்த சீரிஸை நீங்க எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் சஜஸ்ட் கூட பண்ணுவேன் அது இப்போ யூடியூப்ல இருக்கு பிரபுராம் வியாஸ் இந்த படத்தை எழுதின விதமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இட் இஸ் ஆல் அபவுட் மென் அண்ட் உமன் முழுக்க அருண் அண்ட் திவ்யா இவங்களுடைய உலகத்தை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அண்ட் செகண்ட் ஆஃபில் இந்த கப்புளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போய் இன்டிமேட்டாக போய் பார்க்கற அளவுக்கு அந்த கதையை நகர்த்துறாரு அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு குட் மூமெண்ட் வந்தாலும் இது எங்க சண்டேல போய் முடிய போதோ அப்படிங்கிற டென்ஷனை நமக்கு கொடுக்குறாரு அதை எழுதின விதத்துலையும் சரி படத்துல கொண்டு வந்த விதத்திலையும் சரி சூப்பர்வா பண்ணிருக்காரு ஆல்சோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம க்ளோஸராக வாட்ச் பண்ண பண்ண அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் என்ன மாதிரி சஃபர் பண்றாங்க அவங்களுக்குள்ள வரக்கூடிய தடுமாற்றங்கள் என்ன குழப்பங்கள் என்ன இது எல்லாத்தையும் வச்சு இந்த கதையை எழுதின விதம் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு ரிலேஷன்ஷிப் பத்தி இந்த படத்துல சொல்றாரு ஒண்ணு அருணோட அம்மா அண்ட் அப்பா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் விச் இஸ் வெரி மெஸ்டப் இன்னொன்னு மதனோட ரிலேஷன்ஷிப் இந்த கேரக்டர்ல ரவி பிளே பண்ணிருக்காரு அவரு தன்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லி அதனால நான் ஏன் அடுத்த ரிலேஷன்ஷிப்ல போறதுக்கே பயப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரெண்டு ஸ்டோரியும் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேவர இந்த கதைக்குள்ள சேர்க்குது பர்ஃபார்மன்ஸா எல்லா ஆக்டரோட நடிப்பும் எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது லீட் ரோல்ல பிளே பண்ணியிருக்கிற மணிகண்டன் இன்ன டெரிஃபிக் ஃபார்ம் அவர் உடைகிற இடங்களா இருக்கட்டும் அழற இடங்களா இருக்கட்டும் கோவப்படுற இடங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணிருக்காரு குறிப்பா எப்ப என்ன பிரச்சனையை கலப்புவானோ அப்படின்ற அந்த டிக்கிங் பாம் கேரக்டருக்கு கரெக்டா புரிஞ்சிருக்காரு ஆஸ் வெல் அஸ் ஸ்ரீ கௌரி பிரியா அவங்களோட ரோலும் அவங்க பிளே பறிந்த விதமும் இந்த படத்துக்கு ரொம்பவே பலத்தை சேர்க்குது அருணை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கொழம்புற இடங்களாக இருக்கட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு யோசிக்கிற இடங்களாக இருக்கட்டும் என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுற இடங்களா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சூப்பர் இவங்களை தாண்டி இன்னும் கவனிக்க வச்ச மூணு பேர் யாருன்னா கண்ணாரவி கீதா கைலாசம் அண்ட் ஹரிஷ்குமார் தே ஆல் டன் அ கிரேட் ஜாப் ஜியோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தோட எமோஷனில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு படத்தில் வரக்கூடிய பீட்ஸ் எல்லாத்தையுமே சூப்பர்ப்பா கேப்சர் பண்ணியிருக்காரு ஷேன் எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு குறிப்பாக ஆப்பிள் கிரெம்பிள் விலகாத அன் டென்சுடரே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்கோரிங் இன்னும் சூப்பராக இருந்தது படத்தை எலிவேட் பண்ணுற விதத்தில் இருக்கு இது ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால சிலருக்கு ஒரு டிடாச்மெண்ட் ஃபீல் வரலாம் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு இடத்துல வெடிக்குது அப்படிங்கிறப்போ நிறைய சண்டைகள் ரிபிடேட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மைனரான குறைகள் இருக்கு அண்ட் ஆல்சோ இந்த படம் உங்களுக்கு டோட்டலா ஒர்க் ஆகாம போறது கூட வாய்ப்பு இருக்கு இட் டிபெண்ட்ஸ் அதர்வைஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமாவை ரொம்ப டீடைலிங்கா ரொம்ப நுணுக்கமான ஃபீலிங்ஸை எடுத்து வச்சு பேசக்கூடிய படமா இருக்கு லவ்வர் அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட எண்டிங் ஜேம்ஸ் பால்வினோட கோட்டோட முடியுது